வெல்கம் டு பூஜா கிரியேஷன்ஸ். பிரெட் லசானியா எப்படி பண்ணுற இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ரெட் சாஸ் பண்ணுறக்கு ரெண்டு தக்காளியை தண்ணியில் போட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. தோல் உறிஞ்சி வர வரைக்கும் இது வேகணும். இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், 8 பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும். பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 மினிட் கழித்து ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், மிக்சடு ஹர்ப்ஸ் 1/2 டேபிள்ஸ்பூன், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டேபிள்ஸ்பூன், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. 2 மினிட்ஸ் கழித்து இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் இதை வேக வச்சுக்கலாம். ரெட் சாஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஆயில் 3 டேபிள்ஸ்பூன், 10 பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரை ஆனதும் ஸ்வீட்கார்ன் 1 கப், கேப்சிகம் 1/2 கப். நான் எல்லா கலர்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன், அப்போ தான் பார்க்குற கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 1 கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கேரட் 1/2 கப், பட்டன் காளான் 1 கப், சின்னதாக ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சடு ஹர்ப்ஸ் 1/2 டேபிள்ஸ்பூன், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காளான் வெந்துருச்சுன்னா இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பிரெட்டில் இருக்க கார்னர்ஸ்லாம் தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. சப்பாத்தி கட்டை யூஸ் பண்ணி பிரெட் மேலே வச்சு நல்லா ரோல் பண்ணுங்கள். இந்த மாதிரி தின் ஷீட்டாக கிடைக்கும். இதே மாதிரி ரிமைனிங் ஷீட்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் லேயர் பை லேயராக அலுமினியம் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டரில் தான் பண்ணணுன்னு கிடையாது, மாற்றி கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. கெட்டியாக இருக்கிற பாத்திரத்தில் மணல் இல்லைனா உப்பு ஆட் பண்ணி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இப்போ அதை மூடி வச்சு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் ஆனதும் இந்த ட்ரேவை எடுத்து நம்ம ஸ்டாண்டில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கவர் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா பேக் ஆகட்டும். சீஸ் மெல்ட் ஆனதும் நல்லா பப்ளியாக இருக்குது. மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். பிரெட் லசானியா எப்படி பண்ணுற இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்டோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.